நருட்டோல இவரெல்லாம் ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தேன். அவரோட டெத் வந்து பயங்கரமான பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஆசுமா நீ பார்த்துட்டு இருக்க ஜஸ்டிஸ் இஸ் இது நருட்டோ ஸ்பெஷல். நம்ம ஆசுமா வந்து ஹிரிசன் சரட்டோபியோட பையனாக இருப்பார். அவர் தேட உட்கார வேற இருப்பார் இல்லையா? ஸோ அவங்க அப்பாவோட கண்ணை கூட பார்த்து பேச மாட்டார் நம்ம ஆசுமா. நம்ம டீன்டனோட சென்சியாகவும் இருப்பார். நம்ம டீன்டனில் வந்து சிக்காமாரி ஜோஜின்னு அவங்கெல்லாம் இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க டீம்மேட்டான வந்து குரேனையை வந்து நம்ம ஆசுமா வந்து லவ் பண்ணிருப்பார். அது பெருசாக யாருக்குமே தெரியாது, ஆனால் நம்ம ஈனோ மட்டும் அதை ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு எபிசோட ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போயிட்டுருக்கும். அவர் டீமோட பார்பிக்கு போகிறது, அங்கே ஜாலியாக சாப்பிட்றது, ஜோஜிக்கு வாங்கி கொடுக்குறது, அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அவரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி ஒன்று வச்சிருப்பார், ஸ்பெஷலாக மெட்டலில் மேட் பண்ண ஒரு கத்தி. அந்த கத்தியோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரம் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த விண்டை வந்து சக்கரமாக மாற்றக்கூடிய டெக்னிக் வந்து அவருக்கு தெரியும். நம்ம நருட்டோ கூட அது சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர்னிங் ஆசன் சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸு யூஸ் பண்ணுவார். நிறைய பேர் ஃபயர் பால் விடுவாங்க இல்லையா, அதுக்கு பதில் அவர் வந்து அந்த கன் பவுடர் அப்புறம் டஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பால் மாதிரி விடுவார். பயங்கரமாக அது எரியும். இந்த ஜுட்ஸ் தான் அவர் யூஸ் பண்ணுவார். அவங்க அப்படி தான் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கப்போ வந்து ஃபைரட் டெம்பிள்லேருந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்துடும், சிறுக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்திருக்கோம். சிறுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆசுமாவோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து கார்டியன்ஸ் நோபி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவர் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஆசுமா ஒரு மாதிரி ஆகிடுவார். ஆகா என்ன நடந்ததுன்னு தெரியல, நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு டீமாக கிளம்பி போவாங்க. அதில் வந்து நம்ம ஆசுமா போவார். போயிட்டு அங்கே பார்க்குறப்ப வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்க, நிறைய பேரோட உடம்புலாம் அங்கேயே தான் இருக்காங்க, சமாதி வச்சுருப்பாங்க. ஆனால் சிறுக்கு மட்டும் இருக்க மாட்டார். ஏன்னு கேட்டதுக்கு வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்க. அக்காட்ஸ்கி டீமில் வந்து ஹிடனும் ககோசும் தான் அவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னோடையும் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சேல் பண்ணுறதுக்காண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த கார்டியன்ஸ் நோபிஸ் எல்லாமே பிளாக் மார்க்கெட்டில் வந்து விற்கலாம், அவங்களுக்கு பயங்கரமான ரேட் இருக்கும். நம்ம சிறுக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் ரியோ அப்படிம்பாங்க. சரி ஓகே போகலாங்கிறப்ப வந்து ஒரு வயசானவர் வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் எப்படி பேட்டிலுக்கு தான் போகிறீங்க, நான் உங்களுக்கு ப்ரே பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுவார். அப்படி ப்ரே பண்ணுறப்ப தான் நம்ம ஆசுமாவை பார்ப்பார். ஆசுமாவுமே கார்டியன் ஸ்னோபி இருந்தோடனே, நீ இப்போ கொஞ்சம் பார்த்துக்கப்பா, உன்னையுமே வந்து அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோடனையும், எனக்கு வந்து அவனோட 5 மில்லியன் ஏரோ வந்து கூட வச்சுருக்காங்க என் தலைக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவான் நம்ம ஆசுமா. கொஞ்சம் ஓவர் பேச்சாக தான் இருக்கும் அவருக்க போகிற வச்சுக்கிட்டு. சரி ஓகே என்னன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போவாங்க. கிளம்பி போயிட்டு அந்த பவுண்டரி பார்டரில் வந்து பார்த்துருவாங்க. ஸோ ஏன்னா அங்கே தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. அங்கே பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம சிக்காமரை சூப்பராக பிளான் பண்ணி நம்ம ஹிடனை வந்து ஷேடோ ஜுட்ஸுல ஸ்டாப் பண்ணி அவங்க ரெண்டு பேர் அதாவது வந்து இபர்ஸு அதுக்கப்புறம் கொட்டாட்ஸு வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் அட்டாக் பண்ணால் அவன் சாக மாட்டான், கத்தியால் குத்தியுமே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான். அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வரும் அவன் இம்மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அவங்களோட பவர் எபிலிட்டி என்னன்னே தெரியாமல் தான் அவங்க போயிருப்பாங்க. ககசு வந்து நம்ம சிக்காமரை அடித்தோடனே சிக்காமரை ரவுண்ட் பண்ணிப்பாங்க, அதாவது இவங்க டீம் ஆசுமா அப்புறம் வந்து இபர்ஸுங்களாம் பண்ணிப்பாங்க. ஆசுமாவுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம வந்து விருட போக மாட்டோம், பட் நம்ம எல்லோரும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவார். இதை நம்ம சிக்காமருமே ஃபைன் பண்ணிவிடுவான். ஃபைன் பண்ணிட்டு வந்து அவங்க ரெண்டு ஷோக்கின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாடுவாங்க. அந்த கேம் படியே மெத்தடில் பேசிப்பாங்க. அந்த வேவ் லென்த் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஹீரோனோட ஜுட்ஸு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஜுட்ஸுவாக இருக்கும். அது வந்து டெத்து போஸ் அப்படி பிளட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பிளட் எடுத்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிட்டு யாரோட பிளட் அவன் டேஸ்ட் பண்ணுறானோ அவன் உடம்பு மாறிடும். அந்த சர்க்கிளில் இருந்துக்கிட்டு அவன் அவன் என்ன பண்ணிட்டாலுமே யாரோட பிளட் அவன் டேஸ்ட் பண்ணானோ அவங்களுக்கு பயங்கரமாக டேமேஜ் ஆகும். ஸோ இது தெரியாமல் அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஆசுமாவோட பிளட்டை எடுத்து அவன் டேஸ்ட் பண்ணிவிடுவான். பட் ஆசுமாவுக்கு இது தெரியாதனால அவர் வந்து அந்த பேர்னிங் ஆசை யூஸ் பண்ணி அவனை எரிச்சிருவார். எரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவரே அவர் எரிஞ்சிருப்பார். எதுவுமே அவரால் பண்ண முடியாது, ரொம்ப வீக்காகிடுவார். ரொம்ப வீக்காகிறப்போ வந்து சிக்காமரை திரும்ப பிளான் பண்ணி அந்த சர்க்கிள்லேருந்து அவர் வெளில எடுத்துகிட்டு வருவான். ஹிடன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு எது நடந்தாலும் ககோசி நீ வரக்கூடாது, என்னோட ஃபைட்டுன்னு சொல்லிட்டு அவன் ஓரளவு தான் பேட்டில் பண்ணிகிட்டு இருப்பான். ஆசுமா வந்து அவன் தலையை தனியாக வெட்டி எடுத்தாலுமே சாக மாட்டான். திரும்ப ககோசு வந்து அவன் தலையை ஸ்டிச் பண்ணி நம்ம ஆசுமா வந்து ஈஸியாக கொண்டுருவான். பட் அந்த டைம் வந்து ஜோஜி அப்புறம் ஈனோ இவங்கெல்லாம் வந்தனால அக்காஸ்கி டீமுக்கே ஒரு கால் வந்துடும், அதனால் டக்குனு கிளம்பிடுவாங்க. இல்லைனா அப்போயே வந்து நம்ம சிக்காமரை அவன் கொண்டிருப்பான். பார்க்கவே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஊருக்கு போனதுக்கப்புறம் அவரோட டெத்தில் வந்து இவன் கலந்துக்க மாட்டான், எதுக்குமே கலந்துக்க மாட்டான். சிக்காமரை தனியாகவே தான் இருந்துகிட்டு இருப்பான். நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்துட்டு இருக்கப்போ வந்து சிக்காமரை அப்பா கூப்பிட்டு வா நம்ம வந்து அந்த ஷோகி கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. விளையாண்டுட்டு இருக்கையில் தான் அவர் வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறத வந்து கேம் மூலமாகவே பேசுவாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங், நீ போகாமல் இருக்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி இவன் உசு பேத்துற மாதிரியே பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து சிக்காமரை கடுப்பாக என்ன சொல்ல வரீங்களா நேராக சொல்லுங்கள் அப்படின்னோடனையும், ஃபஸ்ட்டு இந்த கோவத்தெல்லாம் வெளில தூக்கி போடு, நீ ஃப்ரீ ஆகிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசி அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் தான் யோசித்து பயங்கரமாக ஒரு பிளான் பண்ணி நம்ம ஈனோ ஜோஜியை கூப்பிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு அவங்களை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவான். ஊரை விட்டு போகிறப்ப வந்து நம்ம சுனாடியை பார்த்துருவாங்க. சிக்காமூர் எங்கே போகிறேன்னொன்னே, இல்லை நான் போயிட்டு ஹிடனை கொல்ல போகிறேன்னு சொன்னோடனையும், டே ஒன்னாலாம் முடியாதரா, அவங்களுக்கு ஏகப்பட்ட பவர் இருக்குது அப்படின்னோடனையும், அதெல்லாம் முடியாது ஆசுமா கூட இருக்காரு அப்படின் மாதிரி சொல்லுவான். டே பைத்தியகாரத்தான் பேசிகிட்டு இருக்காரு, அவரை ஈஸியாக கொண்டுட்டாங்க, நீ என்னடா பண்ண போகிறனப்போ நம்ம கக்காசி வந்துடுவார், நான் உங்களோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். போகிறப்ப அவங்களோட பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாரு. சிக்காமரை சொல்லுவாள், நீங்கள் வந்தாலும் பிளான் கொஞ்சம் மாற்றிருக்கோன்னு சொல்லிட்டு மாற்றிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஹிடனையும் ககோசையும் வந்து சூப்பராக பிளான் பண்ணி அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஹிடனோட எபிலிட்டி அவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும், ஆனால் ககோசோட எபிலிட்டி அவங்களுக்கு என்னன்னே தெரியாது.
ககோசு யார்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹொக்காகி இருக்கார் இல்லையா ஆசிரமா, அவரோடேருந்தே பேட்டில் பண்ணக்கூடியவன். அவனோட ஹார்ட்டே நம்ம கக்காசி எடுத்துடுவார். எடுத்ததுக்கப்புறம் அவன் இறந்துருவான்னு பார்த்தீங்கன்னா இறந்துருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அஞ்சு ஹார்ட் இருக்கும், அஞ்சு ஹார்ட்லேயுமே ஒரு ஒரு பவர் இருக்கும். ஸோ கக்காசி, நீ தானே என்னோட ஹார்ட் எடுத்த, உன்னோட எடுத்து நான் என்னோட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கக்கோசு பயங்கரமாக பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ ரெண்டு பேருமே வேறு லெவல் பேட்டில் பண்ணிட்டுருக்கப்போ அந்த டீமுக்கு பயங்கரமான ஸ்ட்ரகிள் ஆயிரும், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ தான் சிக்காமார் சொல்லுவான், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னா நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களை தனியாக பிரிப்பான். சிக்காமார் ஹிடனை மட்டும் தனியாக பிரித்து ரொம்ப தூரம் கூட்டி போயிடுவான். ஆனால் சிக்காமாராக ஹிடனு பார்க்குறப்ப ஹிடனுக்கு தான் மோஸ்ட்லி பவர் கூட. நம்ம சிக்காமரோட பிளட்டையுமே அவன் எடுத்து டேஸ்ட் பண்ணி அந்த சர்க்கிளில் வந்து அவனவனே அட்டாக் பண்ணிப்பான். பார்த்தா சிக்காமார் சாக மாட்டான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வந்து கக்கோஸோட பிளட்டாக இருக்கும், நம்ம கக்கோஸ் தான் திரும்ப அட்டாக் ஆகிடுப்பான், அவனுக்கு இன்னொரு ஹார்ட்டும் போயிடும். அப்போ தான் நம்ம ஜீனியஸ் சிக்காமரன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிய வரும். ஸோ அந்த எபிசோட நேமே ஜீனியஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆசுமாவை கொண்டவனை வந்து சிக்காமரை தனியாக கொண்டாதான் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதனால அவனை ட்ராப்பில் மாட்ட வச்சு தனியாக ஒரு ஆளாக வந்து நம்ம சிக்காமரை கொள்ளுவான். அதை கொண்டதுக்கப்புறம் ஆசுமாவே பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த சீனில் பயங்கரமான ஒரு மாசாக இருந்தது. இங்கே கக்காசோட வந்து கக்காசி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு, அவராலையுமே எதுவும் பண்ண முடியாது. ஸோ கக்காசி டெத் ஆகிற டைம் வந்து நம்ம நருட்டோ வந்துடுவான். நருட்டோ அப்போ தான் வந்து நம்ம ரசின் சுருக்கன் வந்து கற்றுக்கிட்டு வந்திருப்பான். ஸோ கக்கோஸ் வந்து நான் சிங்கிளாக ஃபைட் பண்ணுறேன், ஸோ என்னோட எபிலிட்டி என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நருட்டோ தனியாக கக்கோஸை ஃபைட் பண்ணி அவனோட ரசிங்கன் சுருக்கு போட்டு அவனை டெத் பண்ணிடுவான். ஸோ இந்த எபிசோட்ஸ் எல்லாமே பார்க்கல ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற சேர்த்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.